வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சினிமா செய்திகள் அப்படின்னாலே அது உடனுக்குடன் கிடைச்சாதாங்க சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு நாள் டிலே ஆனால் கூட அந்த சுவாரஸ்யமே போயிடும். அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் தினமும் உடனுக்குடன் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் சினிமா செய்திகள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நிறையா இன்ட்ரெஸ்டிங் லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்லாம் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஹாலிவுட் அப்டேட்ஸ். நம்ம தமிழ் படங்கள் அப்படின்னா தமிழ் மக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இப்போல்லாம் வேற்று மாநில மக்களும் தமிழ் படங்களை ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேட்டர்லேயும் சரி, இல்லை படம் வந்து டிவியில் போட்டாலும் சரி, ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோட படத்தை பார்க்குறாங்க. படமே இப்படின்னா தமிழ் சினிமா செய்திகளும் ரொம்ப க்யூரியஸாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து ஹேஷ்டேக் ஹாலிவுட் அப்டேட்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கச்சக்கமான தமிழ் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் காலா. சூப்பர் ஸ்டாரோட காலா திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. குறிப்பாக ஜப்பான் நாட்டில் அவருக்கு ரசிகர்கள் அதிகம். முத்து திரைப்படம் ஜப்பான் நாட்டில் ஒரு பிரபலமான திரைப்படம். இதை தொடர்ந்து ரஜினி சாரோட எல்லா படங்களுமே ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுறது வழக்கம்தான். இப்போ காலா திரைப்படமும் ஜப்பான் நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை வரவேற்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறையா போஸ்ட் ஷேர் பண்ணிட்டு வராங்க ஜப்பான் ரசிகர்கள். காலா ஃபீவர். கபாலி படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு சென்னையில் நிறையா ஐடி கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்துருந்தாங்க. இப்போது காலா படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு லீவ் கொடுத்துருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் சூர்யா. அடுத்த ரெண்டு வருஷங்களுக்கு வரிசையாக படத்தில் கமிட்டாக இருக்காரு சூர்யா. சூர்யா 36 திரைப்படம் NGK செல்வராகவன் அவர்கள் டைரக்ஷனில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா சூர்யா 37 படத்தை கே வி ஆனந்த் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாராம். அதுக்கப்புறமா சூர்யாவோட 38வது திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போகிறது இறுதி சுற்று டைரக்டர் சுதா கோங்கரா அவர்கள். 39வது திரைப்படத்தில் மறுபடியும் சூர்யாவுடன் இணைகிறார் ஹரி. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் தளபதி. ஜூன் 22ஆம் தேதி இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். இதுவே அவரோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான். இந்த ஆண்டு விஜயோடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் நடிப்பில் உருவான போக்ரி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். 11 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ரிலீஸ் ஆக போகிற போக்ரி படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் 96. விஜய் சேதுபதி த்ரிஷா இணைந்து நடிக்க போகிற படம் 96. ஒளிப்பதிவாளர் பிரேம்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. 16, 36, 96, 96 வயது என மூன்று காலகட்டங்களில் இந்த படம் உருவாகி வருதான். அதனால மூணு வித்தியாசமான கெட்டப்பில் த்ரிஷா விஜய் சேதுபதி நடிச்சிட்டு வராங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் அஜ்மல். 5 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அஜ்மல். 14 ஃபிப்ரவரி படம் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நடிகர் அஜ்மல். அதுக்கப்புறமா நிறையா வில்லன் கதாபாத்திரத்தை தான் நடிச்சிட்டு வந்தார். கடைசியாக 20,000 கண்கள் படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார். இப்போது 5 வருஷத்துக்கு அப்புறமா வியூகம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தை 3 லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஏதாவது சினிமா செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக சோஷியல் மீடியா போனாலே போதும். அந்த அளவுக்கு நிறையா எக்கச்சக்கமான சினிமா செய்திகளெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்ஸ்டன்ட்லி அப்படி சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் என்னென்ன சினிமா செய்திகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் தளபதி 62. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் தளபதி 62 படத்தோட ஷூட்டிங் எல்லாம் பயங்கர மும்மரமாக நடந்துட்டுருக்கான். எப்படியாவது இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களாம். படத்தோட VFX பணிகள் எல்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கான். இந்த படத்தோட VFX இஸ் டேக்கன் கேர் பை அஜய் VFX. டிக் 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 படத்துக்கான VFX ஒர்க்கு நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. இப்போ தளபதி 62 படத்துக்கும் இவங்க தான் VFX பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கான VFX-க்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் பாபி சிம்ஹா. பாபி சிம்ஹாவோட அடுத்த படம் அக்னி தேவ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது சென்னையில் 1-2 படத்தை டைரக்ட் பண்ண ஜான் பால்ராஜ் அவர்கள். எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்களின் நாவல் தான் அக்னி தேவ் அப்படிங்கிற பேரில் படமாக உருவாயிட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் டிராஃபிக் ராமசாமி. இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா சந்திரசேகரன் அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் டிராஃபிக் ராமசாமி. இது சமூக சேவகர் டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய பயோபிக் படம் தான். இந்த படத்தோட டீசர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட லிரிக்கல் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இந்த படம் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இரும்பு திரைப்படத்தில் வில்லனாக நடித்து அசத்தியிருப்பார் நடிகர் அர்ஜுன். இப்போ மறுபடியும் இன்னொரு படத்தில் ஒப்பந்தமாக இருக்கார். ஆண்ட்ரூ அவர்கள் இயக்கத்தில் கொலைகாரன் படத்தில் விஜய் ஆண்டனி நடிக்க போகிறாரு. இதில் விஜய் ஆண்டனியுடன் இணைந்து நடிக்க போகிறாரு அர்ஜுன். ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரமா இல்லை வேறு ஏதாவது கேரக்டர் ரோல்ஸா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. இந்த படத்துக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் எஸ்டிஆர். கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க போகும் அடுத்த படம் விண்ணை தாண்டி வருவேன். விண்ணை தாண்டி வருவாயா இளைஞர்கள் மத்தியில் ஒரு மெகா ஹிட் திரைப்படம். இப்போ அதே டைட்டிலை இந்த படத்துக்கும் வச்சுருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாராம். படத்தோட எதிர்பார்ப்பு இப்போவே ரொம்ப அதிகரிச்சிருக்கே. படத்தோட அப்டேட்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் ஜுங்கா. விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி வரும் படம் ஜுங்கா. இந்த படத்தோட டைட்டில் டீசருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்போ இந்த படத்தோட ஆடியோ டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது கோகுல் அவர்கள். டைட்டில் டீசருக்கு மக்கள் மத்தியில் என்ன வரவேற்பு இருந்துச்சோ அதே மாதிரி ஆடியோ டீசருக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. இதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம். இவ்வளோ நேரம் நம்ம தமிழ் சினிமா செய்திகள் எல்லாமே பார்த்தோம். ஸோ செய்திகள் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. தமிழ் சினிமா செய்திகள் மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி நியூஸும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மலையாளம் இண்டஸ்ட்ரி, கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி இங்கெங்கெல்லாம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, யார் 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 கூட நடிக்க போகிறாங்க, எந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் எல்லாம் இப்போ ஆன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஹேஷ்டாக் அக்கம் பக்கமில் பார்த்துடலாம். அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் ஹேஷ்டாக் அபிமன்யுடு. விஷால் சமந்தா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் இரும்பு திரை. இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி அபிமன்யுடு அப்படிங்கிற பெயர்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் தெலுங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கான். நேரடி தெலுங்கு படங்களை விட அபிமன்யு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கான். சோ எங்க சார்பா படக்குழுவினர்களுக்கு வாழ்த்துக்கள். பரதேசி படப்புகள் வேதிகா இப்போ பாலிவுட்ல என்ட்ரி ஆயிருக்காங்க. பாலிவுட்ல த பாடி அப்படிங்கிற படம் மூலமா என்ட்ரி கொடுக்க போறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றது பாபநாசம் படப்புகள் ஜித்து ஜோசப் அவர்கள். இந்த படத்துல ரிஷி கபூர், இம்ரான் ஹஸ்மி இணைந்து நடிக்கிறாங்க. வேதிகாக்கு பாலிவுட்ல இது ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் தனுஷ். தனுஷ் அவர்களுடைய ஹாலிவுட் டெபியூ படம் தான் தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர். இந்த படத்துக்கு தமிழ்நாடு, இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த படத்தோட ப்ரீமியர் ஃபிலிம் ஸ்கிரீனிங் பாரிஸ்ல இருக்கிற கிராண்ட் ரெக்ஸ் தியேட்டர்ல நடந்துச்சு. அங்கேயும் தனுஷுக்கு பயங்கர வரவேற்பு. இந்த படம் மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூலைல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. உலகம் முழுக்க ஜூலைல ரிலீஸ் ஆக போகுதா இல்லை இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுதா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் தாப்சி. ஆடுகளம் படம் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பிரபலமானவங்க நடிகை தாப்சி. அதுக்கப்புறமா பாலிவுட்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிவுட்ல பிங்க் படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா தாப்சிக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிருக்கு. இந்நிலையில இப்போ பிரபல ஹாக்கி வீரர் சந்தீப் சிங்கின் வாழ்க்கை வரலாறு படத்துல தாப்சி நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துக்காக ஹாக்கி பயிற்சியும் எடுத்துட்டு வராங்களாம். தமிழ் சினிமாவை கலக்கின மாதிரியே பாலிவுட்டையும் கலக்க தாப்சி அவர்களுக்கு எங்க சார்பா வாழ்த்துக்கள். குயினோட தெலுங்கு ரீமேக்கில் தமனா நடிச்சிட்டு வராங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்த படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மகாலட்சுமி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது பிரசாந்த் வர்மா அவர்கள். படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ப்ரெசென்ட்லி மைசூரில் ரேபிட் ஸ்பீடில் நடந்துட்டுருக்கான். நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் ரவுடி ராத்தோர் 2. அக்ஷய் குமார் நடித்த ரவுடி ராத்தோர் படத்தோட செகண்ட் பார்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சீக்குவலை டைரக்ட் பண்ண போகிறது நன் அதர் தேன் பத்மாவத் டைரக்டர் சஞ்சய் லீலா பன்சாலி. அக்ஷய் குமார் மற்றும் சஞ்சய் லீலா பன்சாலி ரெண்டு பேருமே சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இதை அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரியல. அண்ட் அக்ஷய் குமாருக்கு ஜோடியாக இதில் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வரப்போகிற நாட்களில் தெரிய வரும்.